வணக்கம். ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம். தொடர்ந்து நமது யூடியூப் சேனலில் நிறைய ஆன்மை அன்பர்களை பார்த்துட்டு பயன்பெற்று வரீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் கேட்டுருக்கீங்க, அதுக்கான பரிகார முறைகள், அதற்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கடனாக கொடுத்துருப்பாங்க, அந்த கடன் தொகை வராது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் தொழில் செய்யலாம், அந்த ஃபைனான்ஸ் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாக செய்கிறப்ப பல பேருக்கு பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு குறைந்த வட்டிக்கோ அதை வந்து அந்த தொகையை கொடுத்துருக்கலாம். அந்த தொகை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் கைக்கு வராது, போகிறப்ப அவர் பணமே தரமாட்டார், இன்றைக்கி வா நாளைக்கு வந்து இழுத்து கிடைப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க. வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, கணவனுக்கு தெரியாமல் கணவன் கொடுக்கக்கூடிய ஒரு தொகையில் ஒரு சிறு சிறு தொகையாக சேமித்து வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுக்கள் மூலியமாக ஒரு சுய உதவி குழுக்களோ ஏதோ ஒரு குழு மூலியமாகவோ அதை கடனை வாங்கி அதை வந்து வெளியே கொடுப்பாங்க. அதன் மூலிமா வரக்கூடிய ஒரு வருவாயை வச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கும் கொடுத்த பணம் வசூலாகாத முறை இருக்கும். இதற்கு ஒரு அற்புதமான முறை, சித்தர்கள் சொன்ன ஒரு யந்திர மந்திர பூஜை முறை இருக்குது. இந்த எந்திர மந்திர பூஜை ரகசிய முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்ககிட்ட பணம் வாங்கின நண்பர்கள் உங்களிடம் எப்படியாப்பட்ட வேறு இடத்துல கடன் வாங்கி கூட கொண்டு வந்து கொடுத்துருவார். இது ஒரு அற்புதமான ரகசிய முறை. ஏன்னா சித்தர்கள் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, இதுதான் இல்லைன்னு கிடையாது. நாம் அதை முறையை எப்படி பயன்படுத்தி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கையில் இருக்குது. அதுக்கான மூலிகை, அதுக்கான மந்திரங்கள், அதுக்கான எந்திரங்கள் கரெக்டாக பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஜெயிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற எந்திரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி தகுட்டில் எழுதலாம். வெள்ளி தகுட்டில் ஒரு தாயத்தளவு, ஒரு தாயத்தா போடுற அளவுக்கு வெள்ளி தகுட்டில் எழுதணும். இந்த எந்திரத்தை பார்த்துட்ருக்கிற எந்திரத்தை இதை வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் போட்டிருக்கிற மாதிரி இந்த எந்திரத்தை எழுதி இது எப்போ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை காலம், வளர்பிறை காலம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நீங்கள் இந்த எந்திரத்தை வரையணும். இப்போ இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டிங்க, இப்போ நான் காட்டின எந்திரத்தை வரைஞ்சிட்டிங்க. இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி இதை சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணிவிட்டு அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு தாம்பாத்தில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீரால் அபிஷேகம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளநீர், அதுக்கப்புறம் பன்னீர், இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி சுத்தமான ஜலத்தில் இது பண்ணிவிட்டு அது மேலே சந்தனம் தடவி உங்களோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ஒரு வாழை இலை விரிச்சிருங்க. வாழை இலை விரிச்சிட்டு அவுள், நாட்டு சர்க்கரை, அதே போல் சர்க்கரை பொங்கல், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான பழங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வடக்கு முகமாக உட்கார்ந்து ஒரு மந்திரம் நான் தருவேன், அந்த மந்திரத்தை நீங்கள் மூணு நாளிலிருந்து ஏழு நாளைக்கு 108 உரு வீதம் நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு அந்த வெள்ளித்தகட்லேயோ தங்கத்தகட்லேயோ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வெள்ளித்தகட்டில் வரையலாம், தங்கத்தகட்டில் வரையலாம். வரைஞ்ச அந்த அந்த தகட்டை தாயத்தில் அத்தர், புனுகு, கொராசனை, ஜவ்வாது இதை கலந்த கலவையை அந்த தகட்டு மேலே தடவி நீங்கள் வந்து ஒரு தாயத்தில் அடைச்சி உங்களோட வலது கையில் கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு உங்களுக்கு யார் பணம் தரணுமோ சம்மந்தப்பட்ட அன்பர்களை நான் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் மனசார அந்த நபரோட பேரை வச்சு சொல்லிவிட்டு அங்கே போனீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அந்த பணம் வசூலாகும். இது அனுபவமான முறை. இது நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதேமாரி நிறைய பெண்கள், கணவருக்கு தெரியாத சில பெண்களுக்கு வட்டிக்கு கொடுத்த பெண்களுக்கு இந்த எந்திர முறை ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்குறோம். இது நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இந்த எந்திரத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த மந்திரம் தேவைப்படும் அன்பர்கள் கீழே இருக்கிற நண்பர்களுக்கு கால் பண்ணுங்கள்,
வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் போடுங்க. அந்த மந்திரத்தை நமது நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் சார்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஏன்னா கொடுத்த பணம் வசூலாவதற்கு ஒரு அற்புதமான சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் கை கண்ட ஒரு அற்புதமான அனுபவமான முறை பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி காணலாம். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம்.